வணக்கம் நண்பான், நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங்கோட கேலக்ஸி F62 பிகஸ்ட் மார்க்கெட்டிங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் ப்ராசர் பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வரும் அப்படின்னு தான் மார்க்கெட் பண்ணாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து சாம்சங் கேலக்ஸி F62 யூஸ் பண்ணிருக்க X925 ப்ராசர் இருக்க த்ராட்லிங் இஷ்யூ, ஹீட்டிங் இஷ்யூ, அப்புறம் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த த்ராட்லிங் இஷ்யூ கம்பேரிசனுக்கு நம்ம வந்து ரியல்மி X15G வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 800U ஆக்டோகோர் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் F62 பொறுத்த வரைக்கும் X925 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சிபியூ த்ராட்லிங் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்சங் F62 வந்து இன்கன்சிஸ்டன்சிஸ் வந்து நிறையா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்குது. சிபியூ த்ராட்லிங் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 மினிட் தான் ஆகுது, கேலக்ஸி F62 பெர்ஃபார்மன்ஸ் வந்து 25% கிட்ட வந்து ட்ராப் ஆகுது. த்ரூ த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைமென்சிட்டி 800U பெர்ஃபார்மன்ஸ் வந்து அபோவ் 90% கிட்ட வந்து மெயின்டைன் ஆகுது. அதுவே சாம்சங் F62 பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 75% கிட்ட தான் வந்து மெயின்டைன் ஆகுது. ரியல்மி X1 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கன்சிஸ்டண்டாக வந்து 150K கிப்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. அதுவே சாம்சங் கேலக்ஸி F62 பார்த்தீங்கன்னா வெறும் 100K கிப்ஸ் தான் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. கிப்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட்ஸ் வந்து அவங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. இந்த சிபியூ த்ராட்லிங் டெஸ்ட் வந்து நான் 6 மினிட்ஸ் வந்து ரன் பண்ணேன். இப்போ நீங்கள் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், ரியல்மி X1 மினிமம் ஸ்கோர் தான் வந்து கேலக்ஸி F62 மேக்ஸிமம் ஸ்கோராகவே வந்து இருக்குது. ரியல்மி X1 மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 184K மேலே வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுவே சாம்சங் கேலக்ஸி F62 மேக்ஸிமம் ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா 142K தான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி F62 ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 113K மேலே தான் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி X1 ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 167K கிட்ட வந்து இருக்குது. சிபியூ த்ராட்லிங் பொறுத்த வரைக்கும் ரியல்மி X1 பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸோட 87% வந்து சிபியூ த்ராட்லாக இருக்குது. அதே வந்து கேலக்ஸி F62 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது 75% வந்து சிபியூ த்ராட்லாக இருக்குது. ஸோ கேலக்ஸி F62 கண்டிப்பாக வந்து த்ராட்லிங் இஷ்யூ வந்து இருக்குது. இது போக நம்ம சேனல் வந்து கேமிங் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கேம்ஸ் விளாடும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் சேர்த்து பண்ணால் ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரியுது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீக் பெஞ்ச் 1-2 ரெண்டுமே வந்து ஃபோனில் ரன் பண்ணி பார்த்தேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 745 பாயிண்ட்ஸ் வந்து வருது. அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து வருது. ஸோ வந்து நிறைய இன்கன்சிஸ்டன்சி வந்து சாம்சங் F62 பெர்ஃபார்மன்ஸில் வந்து இருக்குது. 1-2 ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் வந்து 400K+ பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து 325,364 பாயிண்ட்ஸ் தான் வந்து வந்துச்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்சங் F62 டே டு டே பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து செம்மையாக இருக்குது. பட் கேமிங்னு வரும்போது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஹார்ட் கோர் கேமர்ஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாம்சங் F62 வந்து சூட்டபுளான ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. கேலக்ஸி M51 இல்லை வந்து OnePlus 4 வந்து போங்க. சாம்சங் வந்து ஃபிளாக்ஷிப் ப்ராசர் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறோன்னு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதை விட்டுட்டு X925 ப்ராசரோ இல்லை எந்த ப்ராசரோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் வந்து சாம்சங் F62 ஃபுல் ரிவ்யூ வரும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் அடையே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் F62 கேம் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தானே செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.